உள்ளத்துள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சசிகலா அவர்கள் எப்போது விடுதலை ஆவாருங்கிறதுல புது தகவல் வெளியாக இருக்கு. அவர் விடுதலை ஆகிறதுல டிலே ஆச்சுன்னா என்ன ஆகுது அப்படின்னு திக் திக்குன்னு பல அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. நாளுக்கு நாள் நடந்து வர்ற திருப்பங்கள், எதிர்பாராத சூழல்களுக்கு நடுவுல சசிகலா அவர்கள் திட்டமிட்டபடி ஜெயிலிருந்து விடுதலை ஆவாரா என்ற எதிர்பார்ப்பு கூடி வருது. சசிகலா அவர்களுக்கு தண்டனை காலம் முடிந்து விட்ட பின்னரும் ரிலீஸ் ஆகுறதுல பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்துருது. பல்வேறு காரணங்களை காட்டி அவரது விடுதலை தள்ளி போய் கொண்டே இருந்ததா கூறப்பட்டுச்சு. இறுதியில ஒரு வழியா வருகிற 27ஆம் தேதி விடுதலை என்று தேதி முடிவு செய்யப்பட்டுச்சு. ஆனால் சட்ட சிக்கல்கள், சிறை ரீதியான விதிமுறைகள் இனி எதுவும் இருக்க வாய்ப்பில்லை. எதிர்பார்த்தபடியே இந்த ஜனவரி 27ஆம் தேதி சசிகலா அவர்கள் வந்து விடுவார் என்று நம்பப்பட்டுச்சு. அதனால தான் அதிமுக, அமமுக, பாஜக என மூணு கட்சிகளுமே பரபரத்து காணப்பட்டுச்சு. மீடியாக்கள்ல சசிகலா பற்றிய செய்திகளே கடந்த 4 நாட்களா ஆக்கிரமித்து வந்துச்சு. சசிகலா அவர்கள் விடுதலை ஆகி வந்த உடனே இரண்டு கட்சிகளை இணைந்து ஒரு தரப்பு பேசினாங்க. சசிகலா அவர்களுடைய வருகையால வந்து புதுசா எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடாதுன்னு சொல்லியும் சிலர் கருத்து சொன்னாங்க. இந்த நிலையில சசிகலா அவர்களுக்கு கொரோனா உறுதியாயிருச்சு. அவருக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, நிறைய உடல் உபாதைகள் இருக்கு, மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்காரு. இப்போது கொரோனாவாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறதால தீவிரமான சிகிச்சை பிரிவுல தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளித்து வர்றாங்கன்னு சொல்லப்படுது. டாக்டர்களும் அவரது உடல்நிலையை எந்த நேரமும் கண்காணித்தபடியே இருக்கிறாங்க. இந்த நிலையில சசிகலா அவர்கள் விடுதலை ஆகிறார் என்ற தகவல் வந்த போது எடப்பாடியார் தரப்பு டென்ஷன் ஆகிவிட்டதாக சொல்லப்பட்டுச்சு. அதனாலேயே விடுதலை நாளில் ஜே மணிமண்டபம் திறக்க ஏற்பாடு செய்துள்ளார் என்றும், சசிகலா மீது மீடியாக்களுடைய கவனம் எதுவும் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அன்றைய நாள் முழுவதும் தனக்காக முக்கியத்துவம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஜனவரி 27ஆம் தேதியை ஜே மணிமண்டபம் திறப்பு விழாவுக்கு தேதியாக தேர்ந்தெடுத்ததாகவும் தகவல் கசிந்து வருது. இப்போது தொற்று உறுதியாகிவிடவும் சசிகலா அவர்கள் விடுதலையை தள்ளி போகுமா என்ற சந்தேகம் இயல்பாகவே எழுந்து வந்துச்சு. ஆனால் சிறை விதி என்று ஒன்று இருக்கு. அதன்படி சசிகலா மட்டுமல்ல, எந்த ஒரு கைதியாக இருந்தாலும் அவர்களுடைய விடுதலை ஆவதற்கு நாள் குறிக்கப்பட்டுட்டா அதுல எந்த மாற்றமும் செய்ய முடியாது. அந்த குறித்த நாளிலிருந்து ஒரு நாள் கூட அவர்களை கூடுதலா ஜெயிலுக்குள்ள வைத்துக் கொள்ள முடியாதான். இப்படி ஒரு விதி சிறைத்துறையில் இருக்கிறதால வருகிற ஜனவரி 27ஆம் தேதி ஆஸ்பத்திரியில் சசிகலா இருக்கும் போதே, சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் போதே அவரை ரிலீஸ் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுங்கிற ஒரு தகவலை சிறைத்துறை வட்டாரங்கள் இருந்து கசிந்து வருது. ஒருவேளை இந்த தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்துல சசிகலா விடுதலைக்கான ஆவணங்கள் தயார் செய்யப்பட்டு ஆஸ்பத்திரியிலேயே அவரிடம் கொண்டு போய் கொடுத்து கையெழுத்து பெறப்படுங்கிறாங்க. அப்போதே அவருடைய பொருட்கள் எல்லாத்தையும் சசிகலா அவரிடம் ஒப்படைத்து விடுவாங்க. இன்னொரு புறம் அவருக்கு அதுவரை தரப்பட்டு வந்த போலீஸ் பாதுகாப்பும் வாபஸ் பெறப்படுங்கிறாங்க. விடுதலை அடைந்ததும் அதே ஆஸ்பத்திரியில சசிகலா அவர்கள் அவருடைய சொந்த பொறுப்புல இருந்து சிகிச்சையை தொடரலாம்னு சொல்லப்படுது. இந்த சிறை விதிகளின்படி அவரை விடுதலை செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் சிறைத்துறை அதிகாரிகள் எடுப்பார்கள் என்றுதான் தெரிகிறது. எனவே 27ஆம் தேதியே சசிகலா அவர்கள் விடுதலை ஆக வாய்ப்பு 100% இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இருக்காது சொல்லி தகவல் கிடைக்க வருது. ஆக சசிகலா அவர்கள் வந்து விடுதலை ஆகிட்டு ஆனாலும் அவருடைய சொந்த ஒரு செலவுல, அவருடைய சொந்த ஒரு பொறுப்புல அவர் அந்த ஆஸ்பத்திரியில சிகிச்சை பெறலாம், அல்லது வேற ஆஸ்பத்திரியில கூட சேர்ந்து சிகிச்சை பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக மருத்துவ சிகிச்சை எடுத்து பூர்ணமான முறையில குணமடைந்து நெகட்டிவ் ஆன பிறகுதான் அவர் அரசியல் ரீதியா மற்றவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வாய்ப்பு ஏற்படும். அதனால அந்த சசிகலா அவர்களுடைய வருகையால திடீரென்று 27ஆம் தேதியே ஏற்படும் எதிர்பார்த்த பரபரப்பான சூழ்நிலை எதுவும் அந்த தேதியில நடக்க வாய்ப்பு இல்ல. ஆனால் அவர் குணமடைந்த பிறகு அரசியல் எந்த மாற்றங்களும் நடக்கவும் செய்யலாம், நடக்காம இருக்கலாம் சொல்லி அரசியல் தலைவர்கள் பலரும் பலவிதமான கருத்துக்களை பேசிக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற அரசியல் செய்திகள் உடனுக்குடன் உள்ளது உள்ளபடி உங்களை வந்து சேர்றதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.